सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मदल् मङ्गलाचरणम् सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् श्लोकम् 8 नंबर 8 अतो विमुक्तै प्रयतेत विद्वान् सन्न्यस्य बाह्यर्थसुखस्पृहः सन् सन्तं महान्तं समुपेत्य देशिकम् तेनोपदिष्टार्थसमाहितात्मा अतः अतः न देयरफोर அதனால் அப்படியாக எப்படியாக எட்டு ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் மனுஷ ஜென்மாவுடைய அபூர்வத்தை பார்த்தோம் வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹியூமன் பர்த் பிறந்த ஜென்மாவில் எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம் இந்த லட்சியத்துக்காக பிறந்திருக்கோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பரம்பரையில் வரக்கூடிய எல்லா ஆச்சாரியாலையும் ஏதோ ஒரு விஷயமாக இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறான் அது நமக்கு வரப்பிரசாதமாக இங்கே ஒரு வார்த்தையாக இல்லாமல் அஞ்சாறு ஸ்லோகமாக நம்ம பார்த்துன்னு வந்தோம் துர்லபம் த்ரயமே வைத்தது தேவானுகிரக ஹேதுகம் மனுஷத்துவம் மோக்ஷத்துவம் மகாபுருஷ சம்சயாக மனுஷனாக பிறக்கிறதே வந்து அபூர்வம் அதில் வந்து மோக்ஷ புருஷார்த்தத்துக்கு ஆசைப்படுறது அபூர்வத்திலையும் அபூர்வம் அந்த புருஷார்த்தத்துக்கு ஆசைப்பட்டால் மட்டும் இல்லாமல் அதை எனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய குரு ஆச்சாரியர் இல்லை மகாபுருஷனுடைய அசோசியேஷன் அந்த சத்சங்கம் எனக்கு ஏற்படணும் சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்துவம் நிச்சலதத்துவே ஜீவன் முக்தா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் எப்போ சத்சங்கமானது ஏற்பட்டிருத்தோ அந்த சத்சங்கமே எனக்கு கடைசி சொல் என்ன ஜீவன் முக்தா எனக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையிறது அப்போ இந்த மூணு விஷயமும் இம்பார்ட்டன்ட் சத்சங்கம் மட்டும் இருந்தால் போகாது ம் பாட்டசாலா கோஷாலா இதெல்லாம் பார்த்துருக்கேல்ல நிறைய வேதாந்த விஷயமாக நடக்கும் அங்கே ஒரு பசுவாக இருந்தால் என்ன பிரயோஜனம் கோஷாலையில் ஆசிரமத்தில் கோஷாலையில் பசுவாக இருந்தால் என்ன பிரயோஜனம் மனுஷனாக இருக்கணும் சிந்திக்கக்கூடிய சக்தி இருக்கணும் அதில் இந்த சத்சங்கம் ஏற்பட்டு
ஓ இதுதான் விஷயம், இதுக்கு தான் நான் ஆசைப்படணும் அப்படின்னு என்னோட வாழ்க்கையில் இது மட்டும் நான் எப்படி இருந்தாலும் சரி தவறு கிடையாது. எங்கேயுமே தப்பு ரைட்டு சுப்பீரியர் இன்ஃபீரியர் அந்த மாதிரி நம்மளை நாமே ஜட்ஜ்மெண்ட்டோ கேஜோ பண்ணிக்கக்கூடாது. இப்போது எந்த இடத்துல நான் இருக்கேன், எந்த விதமான அறிவு எனக்கு கிடைக்கிறது, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக முன்னாடி போகலாம். இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, ஐயோ இப்படி ஆயிடுத்தே, ஒரு யூஸும் கிடையாது. அங்கேருந்து இருக்கக்கூடிய லேர்னிங் எடுத்துட்டு ஃபர்தராக நம்ம போகிறதுக்கான முயற்சி. சப்போஸ் அப்படி யோசிக்கிறேன்னாக்க யோசிக்கலைன்னா நோ ப்ராப்ளம், நேச்சுரலாக மைண்ட் ஆனது அந்த மோடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த எச்சரிக்கை. அப்போது வாழ்க்கையில் இத்தனை நாள் இது பண்ணினா செட்டில், அது பண்ணினா செட்டில், இது நடந்துருத்துனா செட்டில், அதை முடிச்சுட்டே நான் செட்டில் ஆகிடுவேன், இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னு நான் செட்டில் ஆகிடுவேன், நான் ஃப்ரீ ஆகிடுவேன், இதெல்லாம் நடந்துருத்துனா நான் செட்டில் ஆகிடுவேன், ஒரு பேரன் ஒன்று பிறந்துருத்தேன்னா எனக்கு நிம்மதியாக இருக்கும், அந்த பேரன் என் மடி மேலே எழுந்து மடி மேலே உட்காந்துண்டு தாத்தான்னு பாட்டி அப்படின்னு கூப்பிட்டாலே ஒரு சந்தோஷம், அப்போ நிம்மதியாக இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ எதுதான் நிம்மதி, உனக்கு எதுதான் பர்மனெண்ட்டாக சந்தோஷம் கொடுத்தது, யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போது எப்பெல்லாம் இந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் தேடுறேனோ என்ன ஆகிறது, ஜர்னி கண்டினியூஸ், சர்ச் கண்டினியூஸ். அப்போ எங்கே முடிவானது ஏற்படுறது, அந்த சந்தோஷம் என்னிடத்தில் இருக்கு அப்படிங்கிற சாஸ்திர தர்ப்பணத்தில், தர்ப்பணம்னா தெரியும் இல்லையா, சாஸ்திர கண்ணாடியில் ஏற்படக்கூடிய என்னை பற்றின அறிவினால் அதை முடியும். அப்போது கொடுத்தக்கூடிய புருஷார்த்தத்தில் தர்ம அர்த்த காம மோக்ஷம். இப்போ அர்த்த காம பிரதானமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி அப்போது தர்மத்தில் இருக்கணும் போல இருக்குது. அது நமக்கு மேக்சிமம் இங்கே வரவாளுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நம்ம பிறந்த குடும்பம் நமக்கு இருக்கக்கூடிய சம்ஸ்காரமே வந்து நேச்சுரலாக தர்மத்தில் இருக்கும். ஆனால் என்ன இருக்கும், இன்டர்னலாக அர்த்த காமத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதெல்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணி லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிடணும்டா அப்படின் தான் நமக்கு சொல்லி கேட்டு பழக்கம். ஆனால் இங்கே அந்த விஷயத்தை எடுத்துண்டு அதுக்காக நீ பிறந்திருக்க, யோசிச்சு பாரு யோசிச்சு பாரு யோசிச்சு பாருன்னு சொல்லி உபநிஷத்தோடைய பிரமாணத்தை காட்டி வித்தேன ஆஷா நாஸ்தி, பணத்தினால அல்லது மொத்த அர்த்த காமத்தினால அல்லது கர்மத்தினால ஏதோ ஒன்று செஞ்சு எப்போவோ ஒன்று அடைஞ்சு நீ தேடக்கூடிய அந்த பர்மனன்ட் சந்தோஷம் நிம்மதியானது அந்த மோக்ஷமானது ஏற்படாது. அந்த மோக்ஷத்தை தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். ஞானம்னா என்ன, சில பேருக்கு பேரே ஞானம்னு இருக்கும், ஞானம் அவன் தான் கிளாஸில் ஃபெயில் ஆவான், நான் ஞானம்னு பேர் வச்சுருக்கா அவங்கத்தில் நீ என்னடா ஃபெயில் ஆகிற. ஞானம்ங்கிறது வந்து நாலேஜு, அதை தான் மோக்ஷம்னு சொல்கிறோம். என்ன ஞானம், என்ன பற்றின ஞானம், என்ன பற்றின உண்மையான அறிவு, அதை தான் மோக்ஷம்னு சொல்கிறோம். அப்போது நிறைய விதமான கர்மம் செஞ்சு நிறைய விதமான சேவை செஞ்சு 1000 அஸ்வமேத யாகம் செய்யி, வேற என்னெல்லாம் சோமயாஜ யாகம், நிறைய யாகம் வேதம்ல ரிச்சுவல்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அப்படிலாம் நீ செஞ்சா கூட இல்லை, நீ தெரு கோவில் கோவிலா கோவில் கோவிலா ஏறி இறங்கி சுத்தி சுத்தி எவ்வளோ பிரார்த்தனை பண்ணி எவ்வளோ அர்ச்சனை பண்ணி எவ்வளோ அபிஷேகம் பண்ணினாலும் சரி, இல்லை அகண்ட உபாசனா உபாசனா எல்லாம் இதெல்லாம் தீட்செல்லாம் எடுத்துட்டு அகண்டமாக நீ நித்திய உபாசனை பண்ணினாலும் சரி, சரி 4 வருஷம் பண்ணிட்டியா 5 வருஷம் பண்ணிட்டியா, நீ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பண்ணினாலும் சரி, இந்த ஞானம் மட்டும் உனக்கு ஏற்படாது அதனால் மட்டுமே அப்படிங்கிற. அப்போ இதெல்லாம் வேஸ்டா, நான் பண்ணுறக்கூடிய பூஜை புனஸ்காரம் பக்தி என்னுடைய விரதம் சமய வாழ்க்கை வேஸ்டா, கண்டிப்பாக வேஸ்ட் கிடையாது, எல்லாத்துக்கும் யூஸ் இருக்குது.
அதோடைய யூஸ் எப்படி, எங்க அதோடைய யூஸ் ஆகிறது? எனக்கு புண்ணியத்தை கொடுக்கறது. புண்ணியத்தை கொடுத்துட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நான் தேடின்னு இருக்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி வெளியில் தேடின்னு இருக்கேனே, அந்த நிம்மதியானது வெளியில் தேடினா கிடைக்காது. நான் அடைஞ்சது எல்லாமே அனித்யம் அசாஸ்வதம் அப்படின்னு புரியறதுக்கு யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் சத்சங்கமானது ஏற்படுறதுக்கு அது யூஸ்ஃபுல். சத்சங்கம் ஏற்பட்ட அப்புறம் எந்த வழியில் அந்த சத்சங்கத்தை பயன்படுத்திக்கணும், அங்கே கிடைக்கக்கூடிய உபதேசம், அதெல்லாம் எனக்கு பயன்படணும். குரு உபதேசம் எனக்கு அறிவாகணும். அதுக்கு என்னுடைய சமய வாழ்க்கை ரிலீஜியஸ் லைஃப் எனக்கு யூஸ்ஃபுல். அப்போ நான் செய்கிற பரோபகாரம் எல்லாம் வீண் போகவில்லை. புரியுறது இல்லையா? அதனால் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி, அப்போ ஒரு புத்திசாலியானவன் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணுமா, இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அர்த்த காமத்தில் இருக்கக்கூடிய அசாஸ்வதம் டெம்பரரி அந்த டெண்டன்சியை புரிஞ்சுண்டு, டெம்பரரியாக இருக்கு இல்லையா, சுக துக்கமெல்லாம் சந்தோஷம் நிம்மதி எல்லாம் அதை நன்னா புரிஞ்சுண்டு எது நித்தியம் எது பர்மனண்ட்டுங்கிற சர்ச்சை தொடங்கணும். எப்போ அந்த அந்த தேடலானது உண்மையாக ஆகிறதோ நேச்சுரலாக அதுக்கு வேண்டிய எல்லா விஷயமும் நமக்கு வந்து சேரும். எவ்வளோக்கெவ்வளோ ஹானஸ்டாக நம்ம அந்த ஜர்னியை தொடங்குகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நமக்கு அது நம்மளை கூட்டின்னு போகும். அதுக்கு தான் நம்ம புண்ணிய பலன் தேவை. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இங்கே சொல்கிறக்கூடிய 8வது ஸ்லோகத்தில் வித்வான் அப்படின்னா நித்ய அநித்ய வஸ்து விவேகா, அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான்னா அர்த்த காம போகங்கள்லாம் தியாகம் பண்ணி தன்னுடைய சுக சந்தோஷம் எல்லாம் வெளியில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுண்டு பாஹ்ய அர்த்த ஸ்பிருகா சுகா சந்நியாசகா அப்படின்னா எனக்கு உலகத்திலேருந்து ஏற்படக்கூடிய சந்தோஷம், இந்த உலகம் மட்டும் இல்லை 7-14 லோகங்களும் சப்போஸ் அந்த சந்தோஷம் சுகம் ஏற்பட்டதுன்னா எப்படி நச்சிகேதன் சொன்னானோ, யார் நச்சிகேதன், கட்டோபனிஷத்தில் வரக்கூடிய சிஷ்யன் என்ன சொல்கிறாங்க, நீ எவ்வளோதான் எனக்கு கொடுத்தாலுமே ஒரு நாள் இதெல்லாம் திரும்பி எடுத்துட்டுருவல்ல அப்படின்னு யமனை கேட்குறான். இதெல்லாமே காலத்துக்கு உட்பட்டது. புரியுது இல்லையா? அப்போ எது காலத்துக்கு லிமிட்டடா இருக்கோ அதை நீ அடைஞ்ச என்ன பிரயோஜனம்? சரி, அதுதான் உனக்கு உண்மையா வேணுமா? நான் டிசைர் பண்றக்கூடிய விஷயம், நான் ஆசைப்படுற விஷயம் அந்த விஷயம் தானா? ஆக்சுவலா திங்க் பண்ணி பார்த்துருக்கேல, ஒரு விஷயத்தை அடைஞ்சோன்னா அதுலேருந்து ஒரு சந்தோஷம் ஏற்படும். அங்க என்ன பண்றோம், இந்த இதுலேருந்து வரக்கூடிய சந்தோஷம் எனக்கு பர்மனண்ட்டாக இருந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டினியூஸாக இருக்கு இல்லையா? ஆனால் நீ அடைஞ்ச விஷயம் எப்படி இருக்கு? நான் அடைஞ்ச விஷயம் எப்படி இருக்கு? லிமிட்டடாக இருக்கு, டைம் லிமிட்டடாக இருக்கு. ஒரு காலத்தில் இருக்கும், இன்னொரு காலத்தில் போயிடும். உங்களுக்கு 10 கப்பில் இங்கே 10 குலாப் ஜாமுன் வைக்கிறேன் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சாப்பிடலாம்ல குலாப் ஜாமுன், சாப்பிடுங்க, சும்மா இமேஜினேஷனாக சாப்பிடுங்க. முதல் குலாப் ஜாம் சாப்பிட்டா வா வண்டர்ஃபுல், எவ்வளோ நல்லா இருக்கு, எப்படி பண்ணேன், 5 நிமிஷம் பேசுவோம், நான் ஒன்று எடுத்துக்குவா, இல்லை இல்லை இந்த 10 உங்களுக்கு தான், ஓ ரியலி அப்படின்னு 2வது சாப்பிடுவோம், 2வது அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டோம், 3வதையும் சாப்பிடுவோம், 3வது சாப்பிட்றச்சேயே ஒரு மாதிரி ஓகே, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக, கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கோ, 4வது சாப்பிடும்போது ஓ போதும் போதும் போதும், 5வது திகட்டும், 6வது 7வதுலாம் போச்சுன்னா ரிவர்ஸ் கேர். அப்போ முதல் குலாப் ஜாமுன் அடைஞ்ச சந்தோஷமும்
நீ ஆறாவது குலாப் ஜாமுன் அடைக்கிற அதே குலாப் ஜாமுன், அதே அதே பர்சன் பண்ணது, அதே ஃபார்முலா. சந்தோஷம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையா? சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டு. என்னது, எனக்கு ஏற்படக்கூடிய மொத்த என்டையர் சிருஷ்டியில் என்ன நான் அடைஞ்சேனாலும் அது காலத்துக்கு உட்பட்டது, ஹென்ஸ் முக்தியை தராது. மோக்ஷம் ஒரு ஈவெண்ட் கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு ஒரு நாள் பாரு, அப்படி ஆயிடும், அப்படியே மோட்சம் ஆயிடும், வந்துடும். வராது. வந்தா வந்தா என்னாகும்? வரக்கூடிய விஷயம் போயிடும். கரெக்டா? அப்போ அதெல்லாம் சொல்லி இங்க என்ன பண்றார் அப்படின்னா, சந்நியாசா பாஹ்ய அர்த்த சுகா ஸ்பிருகா, எல்லா விதமான அட்டாச்மெண்ட்லேருந்து உன்னை நீ விடுபட்டுக்கோ. அப்புறம் விமுக்தைஹி பிரயத்தேத, எதனால் உனக்கு மோட்சமானது ஏற்படுமோ அதற்கு நீ முழுமையாக பயிற்சி செய். அதுக்கு என்ன பண்ணணும்? சந்தம் மகாந்தம் சமுப்ரேத்ய தேசிகா, யாரு இந்த விஷயம்லாம் நல்லா புரிஞ்சு, எது நித்தியம்னு தெரிஞ்சு, எதனால் மோக்ஷம்னு புரிஞ்சு, அந்த மோக்ஷத்துக்கு எது சாதனம்னு தெரிஞ்சுண்டு, அந்த சாதனத்துக்கு எது குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுண்டு, என்ன ரைட் பாத்தில் கைடு பண்ணுவாரோ. எப்படி, அவரா சொந்த கருத்து சொல்றதில்ல. எது சாஸ்திரத்துல எது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயத்த அப்படியே எடுத்து சொல்லுவாரோ. அதுக்கப்புறம் வந்துட்டியா நீ, கம் 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 கம், உனக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ்? இப்போ நான் எல்லாரையும் ஒருத்தர் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ அப்படி கேட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அடுத்த கிளாஸ் யாருமே இங்கே வரமாட்டேன். உங்களுக்கு என்ன என்ன இருக்கு? இங்கே மாதிரி இந்த மாதிரி வர்றதுக்கு இவ்வளோ நீங்கள் பே பண்ணும். இதெல்லாம் சொன்னால் நாட் அப்ராப்ரியேட். அப்போ குருவானவர் எப்படி இருக்கணும்? தேசிகனானவன், உனக்கு இருக்கக்கூடிய சம்சாரம் அவருக்கு தெரிஞ்சு, அதுக்கு என்ன பர்மனன்ட் சொல்யூஷன் தெரிஞ்சு, பியூர்லி பியூர்லி அவுட் ஆஃப் கம்பேஷன் அண்ட் லவ் அந்த விஷயத்த உனக்கு உபதேசம் பண்ணணும். ஏன்னா அவருக்கு அவர் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயமானது இன்ஃபைனைட் நாலேஜ். எது காலத்துக்கு உட்படாமல் இருக்குமோ அல்லது காலத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா எது இருக்க முடியும் அப்படின்னா, ஒன் தட் இஸ் இன்ஃபைனைட். ஃபைனைட்னா ஏன் ஃபைனைட்னு சொல்கிறோம்? லிமிட்டெட் டு ஸ்பேஸ் அண்ட் டைம். இது இன்ஃபைனைட்டான விஷயம் கொடுக்கறதுனால நீ என்ன திரும்பி அவருக்கு கொடுப்ப? ஓன்லி கிராட்டிடியூட் தான் உன்னால் கொடுக்க முடியும். தொடர்ந்து இந்த விஷயத்தை படித்து அவருக்கு நமஸ்காரம் வேணால் பண்ணலாம். அப்படி சந்தம் மகாந்தம் தேசிகம், அவர்கிட்ட போய் என்ன பண்ணணும்? அவர் காலெல்லாம் அமுக்கி விட்டு, அவருக்கு வேலை வேலைக்கு சமைச்சு போட்டு எல்லாம் சேவையெல்லாம் பண்ணி அப்படியே விட்டுருதா? அது எல்லாமே பண்ணணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்டேன சேவையா பகவத்கீதையில் சொல்கிறார். சேவையெல்லாம் பண்ணணும். எதற்காக பண்ணணும்? அந்த சேவையெல்லாம் பண்ணினா மோக்ஷம் அப்படி இல்லை. திரும்பியும் அதே தப்பு பண்ணக்கூடாது. அப்படி சேவை பண்ணுவதனால் உனக்கு என்ன பக்குவம் தேவையோ உபதேசத்துக்கானதுக்கு அதை நீ அடைஞ்சு, அவர்கிட்ட அதே உபதேசத்தை நீ கேட்டு, காதால கேட்டு. பெரியவா கிட்ட போனா என்ன சொல்லுவா? வாய மூடிண்டு காத, என்ன விஷயமோ ஒரு கேள்வி கேட்டுட்டு, இல்லை கேள்வியே கேட்காம அவர்கிட்டயே போய் இருந்து அவர் என்ன உபதேசம் சொல்றாருன்னு புரிஞ்சுண்டு, ஸ்ரவணம் மனனம் மூலியமா அந்த ஞானத்தனி அட. தேன தேனோப திஷ்டார்த்த சமாஹிதாத்மா. இங்க அர்த்தகான்னு ஒரு சொல் இருக்கு பாருங்க, அது டீச்சிங். அவர் கொடுக்கக்கூடிய டீச்சிங்க ஸ்ரவணமா ஏத்துண்டு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் மனனம். மனனம்னா என்ன? அவர் சொன்ன விஷயத்தில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இது வந்து
இது மட்டும் பார்த்த கதை. ஓகே, எட்டு மட்டும் நம்ம பார்த்துட்டோம், அதோடைய சம்மரி. அதுக்கப்புறம் என்ன சொல்றார் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்லோகம் 9. உத்தரேதாத்மநாத்மானம் மக்னம் சம்சார வாரிதோ யோகாரூடத்வமாசாத்ய சம்யக் தர்ஷன நிஷ்டயா. அப்போ ஞானம் தான் மோக்ஷம், மோக்ஷம் வந்து ஞானத்தினால மட்டுமே தான், ஞானாத் ஏவ மோக்ஷம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துன்னு வரோம். இந்த ஞானம் அடையிறதுக்கு என்ன சாதனம் அப்படின்னா, குரு வாக்கிய உபதேசேன, குரு சாஸ்திர வாக்கிய உபதேச ஸ்ரவண மனன அனந்தர நிதித்தியாசன ஏவ ஞான பிராப்திகி மோக்ஷ பிராப்திகி. அல்லது உபதேசத்தை ஸ்ரவணம் பண்ணி அதே விஷயத்தை மனனம் பண்ணி கிடச்ச ஞானத்தை, ஸ்ரவணம் மனத்தில் கிடச்ச ஞானத்தில் அசிம்லேஷன் அல்லது கான்டெம்ப்ளேஷன் பண்ணுறதுக்கு பேர் நிதித்தியாசனம். இந்த மூணு விஷயந்தான் டைரக்ட் சாதனம். ஆனால் இந்த ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு உபதேசமானதை கேட்டு எனக்கு தான் அதை உபதேசம் பண்ணுறது, என்னுடைய விஷயத்தை தான் சொல்கிறது, இப்படி தான் அதை சொல்கிறார், சொல்கிற விஷயத்த சரியாக புரிஞ்சுக்கணும். சொல்கிற விஷயத்த சரியாக புரிஞ்சுக்காமல் புரியவே இல்லைன்னா பரவாயில்ல, தப்பாக புரிஞ்சுட்டு போயிட்டோன்னா ரொம்ப டிஃபிகல்ட். அப்போது சொல்கிறது சரியாக புரியணும், அதே சப்ஜெக்டில் திங்க் பண்ணி திருப்பி கிளாரிஃபிகேஷனுக்கான சக்தியை நமக்கு ஏற்படணும். அப்போது அதற்கு ஸ்ரவண மன்னனத்துக்கான அந்த ஞானம் அடையிறதுக்கான ஞான யோகத்துக்கான குவாலிஃபிகேஷன் தேவை. புரியுறதா? அப்போது ஞான சாதனம், அந்த ஞான சாதனத்துக்கு ஞான யோக்கியதா, ஞானம் அடையிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை, அந்த குவாலிஃபிகேஷனை இங்கே சொல்கிறார். அதற்கு உத்தரேத் ஆத்மநாத்மானம் அப்படின்னா என்ன, நானே உயர்த்தி கொள்ள வேண்டும், ஐ ஷுட் அப்லிஃப்ட் மை செல்ஃப். எதுக்கு அப்லிஃப்ட் பண்ணிக்கணும், இதுதான் லட்சியம், அந்த லட்சியத்துக்கு இதுதான் வழி, அந்த ரூட்டில் போகிறதுக்கு இதெல்லாம் தான் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துன்னு போக வேண்டியிருக்கு. அப்போது அப்லிஃப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், குரு சாஸ்திர ஈஸ்வரா, குருவோடைய அனுகிரகம் வேணும், கரெக்ட், பகவானுடைய அனுகிரகம் வேணும், அப்புறம் வேதத்தோடைய அனுகிரகம் வேணும், படிக்கணும், சரியாக புரியணும், குரு சொல்கிறத கேட்கணும், எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது கிளாஸ்க்கு வரும்போது, கரெக்டா, அதுவும் வீக் டே வேற, இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, வேர்ல்டு கப் வேற போயின்னு இருக்கு, எவ்வளோ மேட்ச் ஓடின்னு இருக்கு, கரெக்டா, எவ்வளோ எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது இங்கே வரத்துக்கு. இங்கே என்ன சொல்கிறான்னா, குரு சாஸ்திர ஈஸ்வர அனுகிரகம் இருக்கு இல்லையா, அது பிளென்டியாக இருக்கு, ஃப்ரீ. கடைசியாக ஒரு அனுகிரகம் வேணும், அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அது யாரு, நான் தான். ஆத்ம அனுகிரகம் வேணும், எனக்கு மூட் ஆஃப் ஆயிடுத்துன்னா என்ன இருது, நான் எங்கேயுமே வரல, நான் யார்ட்டையும் பேசலை, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை யாரும் கேட்காதீங்க, எனக்கு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, அந்த வாட்ஸ்அப் எனக்கு பண்ணவே பண்ணாதீங்க. சரி, ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், அதான் நான் இன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது, இந்த மாதிரி எவ்வளோ வாட்டி பண்ணியிருப்போம், பண்ணலைன்னா சந்தோஷம், பண்ணினா பண்ணினோம், இப்போ யாரோட டைம் வேஸ்ட் ஆச்சு. அதுவும் இந்த மாதிரி படிப்புக்குள்ளே வந்துட்டோம், இதுதான் லட்சியம் அப்படின்னா எவ்ரி செகண்ட் வேல்யூபிள், எவ்ரி செகண்ட் இம்பார்ட்டன்ட். அனாவசியமான விஷயத்துக்கு ஜாஸ்தி வெயிட்டேஜோ இம்பார்ட்டன்ஸோ கொடுக்காம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பஞ்சாயத்து பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் சண்டைக்கு போனோம், இல்லை ஆர்குமெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டினியூ, நெக்ஸ்ட் ஜென்மா கண்டினியூ. அதனால் ஆத்ம அனுகிரகம், நான் டிசைட் பண்ணணும், இது என்னுடைய விஷயம், நான் ஓனப் பண்ணணும், நான் தான் இதை பண்ணணும், நான் இங்கே இருக்கேன்,
நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும், நிறைய திங்க் பண்ணணும், நிறைய விசாரம் பண்ணணும், கரெக்டா? அப்போ ஆத்மா அனுகிரகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணணுமா? முக்கியமா மக்னம் சம்சார வாரிதவ் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த டெம்பரரி விஷயம் புரிஞ்சிக்கணும், அந்த சம்சாரம் என்னன்னு புரியணும். எது துக்கத்துக்கு காரணம், எங்க இருக்கு விஷயம், எங்க சம்சாரம் இருக்கு, எது சம்சாரம், எங்க மோட்சம் இருக்கு, இது எல்லாம் புரிஞ்சுண்டு டிசைட் பண்ணி இந்த ஜெர்னில நான் வரணும். புரியுது இல்லையா? அப்போ என்னன்னா அந்த விஷயத்துக்கு லிஃப்ட் பண்ணி அதுக்கு நான் தகுதிப்படுத்திக்கணும். இது புரியாம நம்ம உபன்யாசம் மாதிரி இங்க வந்துடலாம், 10 கிளாஸ் வரலாம், 100 கிளாஸ் வரலாம், அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் வொக்காபுலரி நிறைய இம்ப்ரூவ் ஆயிடும். ஆனா என்ன யூஸ் இவ்வளோ நாள் போறோமே அப்படின்னு ஒரு தாட் வந்துடும் நடுவில். அங்க இருக்கு செக். இங்க சொல்ற ஒரு ஒரு விஷயமும் என்னை பத்தி சொல்றது, எனக்காக சொல்லப்படுறது. உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்கள் காதில் கேட்கறது மூலியமாக உங்களை கொஞ்சம் நிம்மதியாக ஒரு வாரத்தில் ஒரு மணி நேரம் இங்கே அப்படியே ஹாப்பியாக வச்சு அப்படியே நல்ல ரொம்ப நல்லா இருந்தது சத்சங்கம், அதுக்காக இங்கே வர சொல்லலை. செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனுக்காக இங்கே ஒவ்வொருத்தரும் வரோம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறைய பேர் கிளாஸ் கேட்டிருக்கேன் முன்னாடி, எது சம்சாரம், ஐ ஆம் த லிமிட்டட் பர்சன்ங்கிற நோஷன் இருக்குல்ல, அது சம்சாரம். சம்சாரத்துவம் சம்சாரம். புரியுது இல்லையா? நான் இப்படி இருக்கேன், எனக்கு இப்படி ஆயிடாதா, ஒரு நாள் இப்படி நடந்துடாதா, இப்படிலாம் நடந்துடாதா, இப்படிலாம் இருந்தா நல்லது, இதெல்லாம் இந்த நோஷன்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒன்று நடக்கணும். இப்போ இப்படி இருக்கேன், இப்போ ஐ எம் இன்சிக்னிஃபிகண்ட், இதுதான் சம்சாரம். அப்போ இந்த சம்சாரத்துக்கு சொல்யூஷன், எவ்வளோ கோவில் குளம் எவ்வளோ க்ஷேத்ராடன் பண்ணினா கூட யூஸ் கிடையாது, அறிவினால மட்டும்தான் அதற்கு பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு புரிஞ்சுண்டு இதில் ட்ராவல் பண்ணும். உத்தரே தாத்மன் ஆத்மானம், அது அப்லிஃப்டிங். யோகாரூடத்துவம், எது யோகாரூடத்துவம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன குவாலிஃபிகேஷன், சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. எங்கேருந்து தேடாதீங்கோ, இதில் இல்லை, ஃபர்தராக வரும், 4வது ஸ்லோகத்தில் வரும். சாதன சதுஷ்டயம், 4 விதமான குவாலிஃபிகேஷன் உனக்கு தேவை, விவேக வைராக்கிய சமதமாதி முமுக்ஷுத்துவம். டீட்டெயிலாக சொல்ல போகிறார், அங்கே பார்க்கலாம். இங்கே என்னுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு வந்து வேதம் தான், இந்த வேதம் கொடுக்கக்கூடிய அறிவு தான், வேதாந்த அறிவு தான், ஆத்ம ஞானம் தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு கிளாரிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக இது என்ன கலர், என்ன கலர், சரி இல்லை எல்லோ, ஓகே எல்லோவும் கரெக்டு, ஒயிட்டும் கரெக்ட், கரெக்டா? இவர் மேல் பார்க்குறா, ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ எல் ஒயிட்டுன்னு ஒயிட் வச்சுக்கோமே, வெள்ளை கலர் வேஷ்டி, இந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளைங்கிற அறிவு உங்களுக்கு ஏற்பட்டது இல்லை, எப்படி வெள்ளைன்னு தெரிஞ்சுது உங்களுக்கு? கண்ணு பார்த்து இது வெள்ளைன்னு சொல்லித்து. ஏன் கண்ணு மேலே, ஏன், ஆர் யூ ஷுவர், கண்ணு ஓகேவா எனக்கு, எப்படி நீ கரெக்டாக சொல்கிற கண்ணு வைட்டன்னு எப்படி சொல்கிற அப்படின்னு என்னைக்கா யோசிச்சுருக்கோமா? ஒரு கிஞ்சித்தும் சந்தேகம் கிடையாது, கண்ணு கொடுக்கக்கூடிய அறிவு கரெக்ட். புரிஞ்சுது இல்லையா? கண்ணு வெள்ளன்னு அறிவு கொடுத்தது இல்லையா, நம்ம அதை டவுட்டே படலை, கரெக்டா? எம்பினன்ட், ஆமாம் வெள்ளை, நோ டவுட். உலகத்தில் யாரை போய் கேட்டாலும் இதை வெள்ளன்னு தான் சொல்லணும், சொல்லலைன்னா சரி கண்ணு போய் செக் பண்ணிக்கோ போ, கரெக்டா? ஐ திங்க் திஸ் இஸ் எல்லோ, சாரி இங்கே எல்லோ இருக்கு இல்லையா, திஸ் இஸ் ப்ளூ. இப்போ பரமசிவன் வராரு வச்சுக்கோங்க, திரிசூலம் எடுத்துண்டு, உங்களுக்கெல்லாம் உங்களெல்லாம் பார்த்தது சந்தோஷம்,
இவர் கட்டின் இருக்கிற வேஷ்டி ப்ளூ கலர். பரமேஸ்வரா நீயே இப்படி தப்பு பண்ணலாமா? அப்படிதான் சொல்லுவோமே தவிர கொஞ்சம் கூட நமக்கு டவுட் கிடையாது இது வெள்ளன் வெள்ள இல்லைன்னு. கரெக்ட். எப்படி என்னுடைய கண்ணை பார்க்கக்கூடிய காட்சியோடைய அறிவுக்கு பிரமாணமா வச்சிருக்கேனோ, எப்படி என்னுடைய கண்ணை பார்க்கிற காட்சிக்கு பிரமாணமா வச்சிருக்கேனோ, அதே மாதிரி என்னை பற்றின உண்மையான அறிவு கொடுக்கறதுக்கு நான் வேத வேதாந்த சாஸ்திரத்தை பிரமாணமாக வச்சிருக்கேனா? பிரமாணம்னா என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். என்கிட்ட 5 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கு. பார்க்கும் சைட், ஐ சைட் வந்து நாலேஜ் கொடுக்கறது, டேஸ்ட் நாலேஜ் கொடுக்கறது, ஸ்மெல்லு நன்னாவே நாலேஜ் கொடுக்கறது, அப்புறம் கேக்காது ரொம்ப ஃபேமஸ். ஒரே க்ஷணம், தெரியும் யாரை பற்றி பேசுகிறேன்னு. காது கேட்கறது எனக்கு வந்து அறிவு கொடுக்கறது, அப்புறம் டச். இது எல்லாம் எனக்கு பிரமாணமாக இருக்கு என்கிட்ட. ஒரு குழந்தை என்னாச்சா, பிறக்கும் போதே 1 வயசோ 2 வயசோ ஆச்சு, அதுக்கு வலியே தெரியலையாம். தெர் இஸ் வலி தெரியலையா குழந்தைக்கு? யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வலியே தெரியலன்னா எப்படி இருக்கும்? அம்மாடா, முக்கியமாக இந்த பேக் பெயின் எனக்கு இப்போ தெரியாது, நடந்து வரேன் முட்டி வலி அதுவும் எனக்கு தெரியாது, வெரி கம்ஃபர்டபுள். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அதுதான் தோணும். ஆனால் டாக்டர்ஸ்லாம் ரொம்ப சீரியஸாக அதை ட்ரீட் பண்ணலாம். ஏன்னா பெரிய பெரிய லிஸ்ட்டே சொன்னாலாம், சப்போஸ் எனக்கு வலி தெரியலனா எந்த மாதிரி பிரச்சனைகள் உடம்புல இருக்குன்னு. நீ சைடு உதாரணம். அப்போது இந்த பஞ்ச பிரமாணம் எனக்கு அறிவு எப்படி கொடுக்கறதோ, அந்த அறிவு எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேதாந்த சாஸ்திரம் எனக்கு 6வது பிரமாணம். இந்த 5 அறிவு எதை கொடுக்கறதோ, எதை காட்டி கொடுக்கறதோ, 6வது பிரமாணம் அதை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 6வது பிரமாணம் என்னை பற்றின அறிவு கொடுக்கறது, ஆத்ம ஞானம். அப்படி நீ வேதத்து மேலே ஸ்ரத்த வச்சு அதில் நீ பர்சியூ பண்ணினேன்னா, இந்த விஷயம்லாம் ஓ எனக்கு எனக்கு எனக்குன்னு ஓனர்ஷிப் ஏற்படும். இது சொல்கிற விஷயத்தில் என்னால் திங்க் பண்ண முடியும். இந்த ஜர்னியில் ஐ கேன் Take a deep dive. இது எப்படி சொல்றது? How can it be possible? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இந்த உலகம்லாம் சும்மா வெறும் காட்சி மட்டுமே அப்படிங்கிறது நம்ப முடியறது? கேட்க முடியறதா? தொட முடியறது, ஃபீல் பண்ண முடியறது, இது பட்டா எனக்கு வலிக்கிறது. பார், இதுக்கு மேக்கப்லாம் வேற போட்டு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு. அப்போ இந்த வேதத்து மேல ஸ்ரத்த வச்சாதான் நம்மளால் ஃபர்தராக போக முடியும். ஸோ இட் பிகம்ஸ் அ ஃபண்டமெண்டல் குவாலிஃபிகேஷன். அதுக்கு பேர் யோகாரூடத்துவம் அல்லது பிராமான்ய புத்தி, சம்யக் தர்ஷன நிஷ்டா. அப்போது இந்த வேதாந்த விசாரம், சம்யக் தர்ஷனம் அப்படின்னா வேதாந்த அறிவுக்கு, இந்த தர்ஷனம் இந்த அறிவுக்கு கமிட்டடாக நான் இந்த விசாரத்தை எடுத்து பண்ணணும். எப்படி இதை சொல்கிறது, நான் எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம். அப்படி என்ன நானே உயர்த்திண்டு இது சம்சாரம், சம்சாரத்தில் இருக்க சம்சாரத்தில் மூழ்கியிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுண்டு, சம்சார வாரித உமக்னம் உத்தரேதாத்மனாத்மானம் யோகாரூடத்வம் ஆசாத்திய ஆசாத்திய அப்படின்னா நான் அடையணும். ஐ ஷுட் குவாலிஃபை மை செல்ஃப். எதுக்காக? என்னை பற்றின உண்மையான அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக வேதாந்தத்தை வச்சுட்டு அந்த அறிவுக்காக நான் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் நம்பர் 10. சந்நியஸ்ய சர்வ கர்மாணி பவபந்த விமுக்தயே யத்யதா பண்டிதைர் தீரஹ
ஆத்மாபியாச உபஸ்திதை. அப்போ இந்த வேதாந்த விசாரத்துக்கு என்ன பண்ணணும்? சந்நியஸ்ய, சந்நியாசம் எடுத்துக்கொள்ளணும். ஓ சரி, ஓகே, நான் கிளம்புறேன், வரேன். சந்நியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். ரெண்டு விதமான சந்நியாசம் இருக்குங்க. ஒன்று வந்து காஷாய வஸ்திரம், சரியா? இந்த காஷாய வஸ்திரம் பற்றி தெரியும். சதுர்த்த ஆசிரமம், ஆசிரமத்தில் என்னெல்லாம் ஆசிரமம் இருக்கு? பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சந்நியாசம். அந்த சந்நியாசம் ஒரு டைப்பு. இன்னொரு விதமான சந்நியாசம் இருக்கு, என்னது அப்படின்னா, இவ்வளோ நாள் என்னெல்லாம் நீங்கள் கர்மா பண்ணிட்டு இருக்கீங்களோ, என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ணிட்டு பேரன் பேத்தி பிரதானமாக வாழ்க்கையை அமைச்சிக்காம, செகண்ட் பேபி சிட்டிங் பண்ணாமல், சப்போஸ் யூஎஸ்கோ, யூரோப்கோ, ஆஸ்திரேலியாக்கோ, சிங்கப்பூருக்கோ எங்கே கூப்பிட்டாலும் போயிட்டு ஹலோ சொல்லிட்டு வந்துடுற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு அமைஞ்சிருதுன்னா, எதுக்கு யூஎஸ்க்கு போகிறோம் பாதி பேர்? குழந்தைகளுக்கு லீவு, அவள் ஆஃபீஸ் போகணும். நீங்கள் குழந்தைகள் கூட இருங்கோ, குழந்தைகள் கூட அங்கே இருக்கிறது இல்லை, குழந்தைகள பார்த்துக்கணும். சி, தப்பு கிடையாது, நிந்தா பண்ணலை, பட் தெர் இஸ் அ லிமிட். உனக்குன்னு ஒரு வானப்பிரஸ்தம் இருக்க, இட்ஸ் அ பிளஸ்ஸிங். நீ இவ்வளோ எதுக்கு வானப்பிரஸ்தம், எதுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்? ரிட்டையர்மெண்ட் லைஃப் வானப்பிரஸ்தம் ஒன்றும் கிடையாது, பட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படின்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் டைம். அந்த டைமை எப்படி நீ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும்? ரொம்ப ரொம்ப எப்படி கேட்டுட்டே தெரியுமோ, எவ்வளோ பிஸியாக இருக்கேன் தெரியுமா? காத்தால எழுந்த உடனே என்னுடைய நித்த பூஜையெல்லாம் பண்ணிவிடுவேன். கரெக்டாக 9 மணிக்கு ரிப்பப்ளிக் டிவி போட்டேன்னா 10:30 மட்டும் ஓடும். அப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு இந்த பக்கம் சன் டிவி வந்தேன்னா 4 சீரியல், அப்புறம் லஞ்சு, அப்புறம் ரெஸ்ட்டு, திரும்பி ஒரு படத்தை போட்டேன்னா திரும்பி அடுத்த சீரியல் சன் டிவியில் 5 மணிக்கு கரெக்டாக கேட்ச் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். பாலஸ்தாவத் கிரீடா சக்தா, தருணஸ்தாவத் தருணி சக்தா, விருத்தஸ்தாவத் மெகா சீரியல் சக்தா, சிந்தா சக்தாங்கிறார் பஜகோவிந்தத்தில். நம்ம போட்டுப்போம் டிவி, மெகா சீரியல், சினிமா. இவ்வளோ சாஸ்திரம் இருக்கே, இவ்வளோ விஷயம் இருக்கே, விசாரம் பண்ணு, விசாரம் பண்ணு. உனக்கு குவாலிட்டி டைம் நீ ஏற்படுத்திக்கோ, அது சந்நியாசம். வெளியில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் குறைச்சிண்டு ஒரே ஏதாவது ஒரு சொல் எடுத்துக்கோ, சம்யக் தர்சனம், ஞானம், ஆத்மா, இவ்வளோ வொகாபுலரி இருக்கே, ஒரு சொல் எடுத்து நீ ஆழமாக யோசிச்சேன்னா 1 ஹவர் போயிடும். உன்னுடைய மனசை இந்த அறிவில் செலுத்து, அறிவுடைய விசாரத்துக்கு செலுத்துறதுக்கு பேர் சந்நியாசம். அப்போது நீ கிரகஸ்தத்தில் இருந்துட்டே ஒரு விதமான செக்ளூடட் லைஃப். நீங்கள் குருஜி அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் பேசாமல் அப்படியே காமாக வீட்டில் இருந்தே வச்சுக்கோங்களேன், எங்காத்துல ஒரு தெய்வம் இருக்கு, என்ன கேட்டாலும் பேசாமல் இருப்போம், அந்த தெய்வமாக எதுவும் கேட்காது. ஏம்மா காஃபி கொடுத்தேனோ இல்லையேம்மா? ஓ, நான் தான் குடிச்சிட்டு போயிட்டேன்னா, சரிம்மா நாளைக்கு தரேன், ஓகே. அப்படி நம்மளால் இருந்துட்டோம்னா நீங்கள் தான் பெஸ்ட்டு தாத்தா பாட்டி, பெஸ்ட்டு மாமனார் மாமியார், எப்படி வேணால் சொல்லலாம். வேடிக்கைக்கு சொல்கிறது எல்லா எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டு ப்ரையாரிட்டி ஆஃப் லைஃப் இதுக்கு மட்டுமே. அப்போது எனக்கு இருக்கக்கூடிய அந்த 24 ஹவர்ஸை உடம்பு ரெஸ்ட்டு ரெகுலர் அனுஷ்டானம் போக எவ்வளோ டைம் நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன், எவ்வளோ விஷயத்துக்கு இதை வந்து விசாரம் பண்ணுறேன். அப்போது இந்த விசாரம் பண்ணு, விசாரம் பண்ணு, விசாரம் பண்ணினா ஞானம், விசாரம்னா சிரவணம், மனநம், இந்த திருப்பி திருப்பி கேளு, திருப்பி திருப்பி சிந்தி, இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு குவாலிட்டி டைம் வேணும். அப்படி சந்நியாசிய
சர்வ கர்மாணி அப்படின்னு உனக்கு நீ பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லை, எப்படி இருக்கணுமா, என்ன குவாலிஃபிகேஷன் வேணுமா விசாரத்துக்கு, பண்டிதனாக இருக்கணும். என்ன பண்டிதன், ஒரு ஒரு வேர்டு சம்ஸ்கிருதத்தில் வேர்டு இருக்கு, வேர்டுக்கு மீனிங் இருக்கு, இந்த வேர்டுக்கு வந்து மீனிங் இருக்கு. மீனிங் என்ன, ஒரு ஒரு வேர்டும் உனக்கு நாலேஜை கொடுக்கறது. ஸோ அப்போ இந்த வேர்ட்ஸோட வியாக்கரணம் உனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எதனால் இது சொல்கிறது, இதனால் இப்படி இருக்காதா, ஏன் இப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு லாஜிக் உனக்கு திங்க் பண்ண இருக்கணும். உன்னுடைய புத்தியோட கேப்பபிலிட்டி புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி இருக்கணும். அந்த வேர்ட்ஸை ரீகலெக்ட் பண்ணி திரும்பி யோசிக்கிறதுக்கான சக்தி இருக்கணும். லாஜிக் இருக்குது உள்ளுக்குள்ள, தர்க்கம்னு பேர் அதுக்கு. அதுக்கப்புறம் இது இப்படி சொல்லறது, ஏன் இப்படி சொல்லறது அப்படின்னு இதை ஆழமாக சிந்திக்கிறதுக்கு, அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான சக்தி வேணும், விசாரம். அப்போது ஓரளவுக்கு மீமாம்சம், ஓரளவுக்கு தர்க்கம், ஓரளவுக்கு வியாக்கரணம்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கெல்லாம் நீ படித்து எக்யூப் பண்ணிக்கோ. இந்த விஷயத்துக்காகவே என்னெல்லாம் தேவையோ இதெல்லாம் நீ டெவலப் பண்ணிக்கோ. பண்டிதைஹி, அப்புறம் தீரைஹி. தீரைஹினா இதுதான் எனக்கு லைஃபு, விவேகி இதுதான் என்னுடைய கோலு, இதில் தான் நான் பண்ணுவேன், இதுதான் என்னுடைய விஷயம் அப்படின்னு அன்காம்ப்ரமைஸ்ட் ப்ரையாரிட்டி டுவர்ட்ஸ் சாஸ்திரம் அண்ட் மோக்ஷம். ஸ்டார்டிங்கில் மோக்ஷம் இருக்கும், அதுக்கப்புறம் நாலேஜுக்காக பாடுபடுவோம், கரெக்டா? அப்படி ப்ரையாரிட்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா என்னுடைய சம்சாரத்தை புரிஞ்சுண்டு இந்த ஆத்ம ஞானத்துக்காக நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தீரைஹி, ஆத்மாபியாச உபஸ்திதைஹி. அவ்வளோ டைம் இருந்து இதெல்லாம் கத்துண்டு என்ன பிரயோஜனம், நகி நகி ரக்ஷதி டுக்ரிங்கரனே. பெரிய பண்டித்தனாயி ஸ்காலர் கூட ஆயிடலாம், ஆனால் ஞானம் ரொம்ப முக்கியம். அதனால தான் தீரைஹி பண்டிதைஹின்னு சேர்ந்து போடுறது. இது எனக்கு இருக்கக்கூடிய நோஷனல் இஷ்யூ, என்னுடைய சம்சாரம், இதற்கு தீர்வு வேதாந்தம் தான் அப்படின்னு அதில் பிரவிருத்தி பண்ணி ஸ்ரவணம் மனநம் நிதித்யாசனம் ஞான விசாரம் அதுக்கு நீ மேக்சிமம் டைம் பண்ணு. ஆத்ம அபியாச உபஸ்திதைஹி எத்யதா, அதற்காக முழுமையான பயிற்சி நீ எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு. அதனால தான் நம்மளுடைய சனாதன தர்மத்திலேயே சதுர்த்த ஆசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிரகஸ்தத்தில் இருக்கிற மட்டும் கர்ம பிரதானமாக இருக்கணும், கிரகஸ்தம்னா கர்மம் இல்லை, கர்ம பிரதானமாக இருக்கணும். வானப்பிரஸ்தா அப்புறம் சந்யாசாஸ்திரமத்தில் ஞான பிரதானமாக இருக்கணும். வேணா காஷாயம் எடுத்துக்கலாம், அலௌடு, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுத்துனா காஷாயம் எடுத்துக்கலாம். இல்லையா மனசளவில் ஆந்திர சந்யாசம், எதுலேயுமே பற்று இல்லாமல், புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா அப்படிங்கிறது உபநிஷத், புத்திராதி பிரஜா மேலே இருக்கக்கூடிய பற்று, பணம் சொத்து ஆஸ்தி எல்லா விதமான சுக போகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மேலே இருக்கக்கூடிய பற்று, லோகத்து மேலே இருக்கக்கூடிய பற்று, இந்த லோகம் போகணும் அந்த லோகம் போகணும் இங்கேயே இப்படிலாம் இருக்கணும், இந்த மூணு பற்றையும் நீ மனசளவில் திறந்துட்டேன்னா அதுவே சந்யாசம். அப்படி இங்கே சந்யாசம்னு சொல்கிறதோடைய பொருள் என்ன அப்படின்னா, ஞான விசாரத்துக்கு மேக்சிமம் டைம் உன்னால் டிவோட் பண்ண முடியணும். தட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன். இப்போ கேட்கக்கூடிய விஷயம், உங்களால் வர நெக்ஸ்ட் வீக்குள்ள ஒரு ஹாஃப் அன் அவர் என்ன சொன்னார் கிளாஸில் அப்படின்னு தனியாக உட்காந்து சிந்திக்க முடியுமா? முடியணும். அரை மணி நேரம் ஆச்சா 1 hour, 1 hour ஆச்சா 2 hours, இப்படி இந்த சப்ஜெக்டில் டீப்பாக என்னுடைய மனசில் இந்த சப்ஜெக்டே வந்து இந்த வேர்ட்ஸே வந்து இந்த விஷயமே நான் திருப்பி திருப்பி சிந்திச்சேன்னா அதுக்கு பேர் ஞான விசாரம். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது. ஓ இங்கே எப்படி சொல்கிறாரு, பஜகோவிந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு, சாதனா பஞ்சகத்தில் என்ன சொல்லியிருக்கு, பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு, இப்படி யோசித்து யோசித்து பார்த்து ஓ ஒரே சப்ஜெக்ட் தான் சொல்கிறது அப்படின்னு திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை ரிகலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் ஞான விசாரம். அப்புறம் புரியலையா திருப்பி திருப்பி கேட்கறது, திருப்பி திருப்பி யோசிக்கிறது, ரைட்? ஆத்மாபியாச ஆத்மாபியாச எத்யதாக, அதுக்காக பயிற்சி பண்ணி நீ விவேகியாக இருந்து குருக்கிட்ட தொடர்ந்து இந்த கிளாஸை கேட்கணும், இந்த விஷய சப்ஜெக்டை சிந்திக்கணும் அப்படின்னு 10th ஸ்லோகம் முடியுது. 11 சித்தஸ்ய சுத்தயே கர்ம நது வஸ்தூபலப்யதே வஸ்து சித்தி விசாரேன
நகிஞ்சித் கர்ம கோடிபிஹி. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். சித்தஸ்ய சுத்தயே கர்ம. இந்த இடத்துல கர்மம்னா என்ன அர்த்தம்? தர்மம். என்ன தர்மம்? என்ன சொன்னோம் தர்மம்னா? நான் பண்ணுறக்கூடிய அனுஷ்டானம், ரிச்சுவல்ஸு, அது ஒன்று. தர்ம அதோடய சேர்ந்து என்னுடைய ஆட்டிடியூட், நான் என்ன என்னை பற்றி நான் என்ன ஆட்டிடியூட் வச்சுருக்கேன், உலகத்தை பற்றி என்ன ஆட்டிடியூட் வச்சுருக்கேன், பகவானை பற்றி என்ன ஆட்டிடியூட் வச்சுருக்கேன், என்ன இது மூணும் கலந்தது தான். மூணாவது என்னதுன்னா வேல்யூஸ், மொராலிட்டி, வர்ச்சூஸ். ஒரு கர்மா செய்யும்போது இது மூணும் இருக்கணும். பாவனா இம்பார்ட்டண்ட், வேல்யூஸ் இம்பார்ட்டண்ட். செல்ஃபிஷாக பண்ணுறதோ இல்லை அடுத்த வாழை இது பண்ணுறதுக்காக பண்ணுறதோ, அது தர்மமான காரியமாக இருந்தால் கூட வேல்யூ தப்பாக இருந்ததுன்னா அதுக்கு விபரீத பலன் உண்டு. ஸோ அதனால் உன்னுடைய ஆட்டிடியூடோடு சேர்ந்து எந்த நோக்கத்துக்காக பண்ணுறேங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னது தர்மம்னா? பஞ்சமகா யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம். அப்போது என்னுடைய லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் இந்த அஞ்சு யஜ்ஞமும் முக்கியமாக இருக்கணும். இது வந்து பகவானே அப்படின்னு நினச்சிட்டு ஏந்துப்போம், காத்தாலேருந்து விளக்கேற்றுவோம், கரெக்ட். இறை வழிபாடு தேவ யஜ்ஞம், ஈஸ்வர ஆராதனா தேவ யஜ்ஞம். வண்டி கிளம்பும் போது இப்படி கண்ணில் ஊற்றின் போவோம். ஈச் அண்ட் எவ்ரி கர்மாக்கு நடுவில் பகவானை நினச்சிண்டு, பகவானை தேங்க் பண்ணிண்டு, பிரார்த்தனை பண்ணிண்டு, அப்படி லைஃப்பை அமையறதுக்கு எல்லா கர்மாத்துலேயும் பகவானை பொறுத்து இன்வோக் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தேவ யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞம் என்னது? இந்த மாதிரி கிளாஸை கேட்கறது, உபனிஷத் கேட்கறது, பிரம்ம வித்யாவை படிக்கிறது, கீதாவை படிக்கிறது, பிரஸ்தான திரயத்தை படிக்கிறது, இதிகாசம், புராணம் தொடர்ந்து பாராயணம் பண்ணுறது, அதில் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கு, எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், இப்படி நம்ம ரிஷி பரம்பரையில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயத்த எனக்காக இருக்குதுன்னு புரிஞ்சுட்டு அவளுக்கு கிராட்டிடியூட் பண்ணுறது. எப்படி பகவானுக்கு கிராட்டிடியூட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரிஷி பரம்பரைக்கு கிராட்டிடியூட் பண்ணுறது, அது ரிஷி யஜ்ஞம். மூணாவது என்னது? பித்ரு யஜ்ஞம். பித்ரு யஜ்ஞம் நமக்கு ரொம்ப ஃபேமஸ், மாலை பட்சம் வேற வரப்போகுது. இந்த சரீரம் எனக்கு கொடுத்துருக்கா இல்லையா என்னுடைய மூதாதையர்கள், அவளை நினச்சிட்டு அவளுக்கு கிராட்டிடியூட் பண்ணுறதுக்கு பேர் பித்ரு யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞம் வந்துட்டியா, ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா, யாராவது வீட்டுக்கு வந்தா, ஏன் நீங்கள் சடனாக வந்தேன், யார் எதுக்கு வந்தேன், வாசல்லையே நிறுத்தி வச்சு பேசுறது. அப்போது அதிதி தேவோ பவா, அதிதி பகவானுக்கு சமானம். அப்போது பரோபகாரம் பண்ணுறது, அதிதி வந்து சுவாகதம் பண்ணி அவளுக்கு உபச்சாரம் பண்ணுறது, நிறையா அன்னதானம் பண்ணுறது, இன்னொரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணி மனுஷனையே தெய்வமாக பார்க்கறது பெரு மனுஷ யஜ்ஞம். கடைசியாக பூத யஜ்ஞம். இவ்வளோ வெயிலாக இருக்கேன், ஒரு நமக்கு தண்ணி கஷ்டம்தான், ஒரு சின்ன கப்பில் எங்கேயாவது ஒரு தண்ணி வச்சோன்னா பறக்கிற பறவை ஒரு ரெண்டு சாப்பிட்டு போகும். நம்ம லேக் லேக்காக வச்சுருக்கோம், அது போய் குடிக்கிறதுக்கு பீச்சுக்கு போய் தண்ணி தான் குடிக்கணும், அது குடிக்க முடியாது. அதால் இந்த மாதிரி இன்னொரு ஒரு ஜீவனை, செடியோ மரமோ கொடியோ பட்சியோ ஏதோ ஒரு விஷயம், அந்த காலத்தில் கோலம் போடுவோம், இப்போ கூட போடுறோம், எறும்புலாம் சாப்பிடும், பூச்சியெல்லாம் சாப்பிடும், எல்லாம் பூத யஜ்ஞத்தில் வருது. அப்படி அந்த கர்மா எல்லாம் அல்லது என்னுடைய மொத்த ரிலீஜியஸ் லைஃபு, அங்கே பண்ணுறக்கூடிய எல்லா விதமான கர்மமும் என்ன பலனா? சித்த சுத்தி. இவ்வளோ நாள் பக்தி பூஜை எல்லாம் பண்ணினேனே, அதோடைய பர்பஸ் என்ன, அதோடைய வேல்யூ எங்கே இருக்கு அப்படின்னா, எனக்கு அந்த கர்ண சுத்தியை கொடுக்கறது, இன்டர்னல் மென்டல் மெச்சூரிட்டியை கொடுக்கறது. அப்போது என்னுடைய ரிலீஜியஸ் லைஃப் முழுக்க என்னுடைய ஈகோவை டைல்யூட் பண்ணிட்டே போகிறது. ரிலிஜியஸ் லைஃப் ஈகோவை பூஸ்ட் பண்ணிட்டுன்னா என்ன ஆகிறது? இத்தனை நாள் எல்லாம் செல்ஃபிஷாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். சப்போஸ் நீ கொஞ்சம் பரோபகாரமா, கொஞ்சம் செல்ஃப்லெஸோட ஆட்டிடியூடோட நீ பண்ணேன்னா, இவ்வளோ வருஷமா நீ பண்ண சமய வாழ்க்கை உன்னோட ஈகோவை டைல்யூட் பண்ணியிருக்கணும். நான் கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன் எல்லா விஷயத்திலையும், கரெக்ட். மைனஹி தூஹி அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார், பியூட்டிஃபுல். உனக்காக தான் அப்படி என்னோட லைஃப்ல ஆட்டிடியூட வச்சிருந்தா
எந்த ஈகோ நான் இல்லை நான் அந்த ஆத்ம சைத்தன்யம்னு புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கேனோ அந்த ஈகோ டைல்யூட். அப்போது என்னுடைய ரிலீஜியஸ் லைஃப் இதுக்கெல்லாமே 100% வேல்யூ இருக்குது, பர்பஸ் இருக்குது. அதுக்கு பேர் சித்தஷ சுத்தா. அப்போது இந்த தூய்மையான மெச்சூர்டு மைண்டில் தான் எனக்கு ஞானம் ஸ்புரிக்கும். அந்த ஞானத்தும் ஞானத்துக்கு கேட்கறதுக்கான சக்தி கிடைக்கும். இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து இங்கே 1 hour உட்காந்துருக்கேன், என்ன 100 கணக்கான பேர் வந்துட்டு போயின்னு இருக்கா, என்ன டிஃப்ரென்ஸு உங்களுக்கு அவளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஓ எங்களுக்கு வேலை இல்லை அவளுக்கு வேலை இருக்கு, அது இல்லை விஷயம். ரிலேட்டிவ்லி சித்தசுத்தி உள்ளவர்கள் நீங்கள், பூர்வ ஜென்மாவில் கல்பக்கோட்டி ஜென்மா புண்ணியம் பண்ணி இங்கே வந்து உட்காந்துருக்கேன், இல்லைன்னா அப்படியே வந்துட்டு போயிடலாம். சித்தசுத்தி ஓரளவுக்கு இல்லைன்னா இங்கே வந்து உட்கார முடியாது. இந்த விஷயம் ஏதோ இருக்கே எனக்கு கேட்கணுமே எனக்கு புரிஞ்சிடணுமே, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கிரேடேஷனில் இங்கே வந்திருப்போம். அது சித்தசுத்தி மெச்சூரிட்டி. இதை ரிசீவ் பண்ணிக்கணும், எனக்கு ரெலவெண்ட் இது, நான் புரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும், இந்த லைஃப்பை விட்டா என்னிக்கோ எல்லாம் தாட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்து தான் இங்கே வந்து உட்காந்துருப்பேன். நாட் அன் ஆர்டினரி திங், புரியுது இல்லையா? இட் ஆல்ரெடி ஷோஸ் அவர் குவாலிஃபிகேஷன், நம்மளுடைய மென்டல் மெச்சூரிட்டி, இது எல்லாமே காட்டுறது. அப்போது இது எல்லாம் நம்ம பண்ணின புண்ணிய பலன். அதை எப்படி உனக்கு ஃப்ரக்டிஃபை ஆகிறது அப்படின்னா, உன்னுடைய அந்த கரணத்துடைய மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி, அதுதான் சித்தசுத்தி. நத்து வஸ்தூப லப்யதே, கர்மத்தினால மட்டுமே ஞானமானதோ மோட்சமானதோ கிடைக்காது. என்ன பண்ணும் கர்மம்? அதோடைய மேக்சிமம் சித்தசுத்தியை கொடுக்கும், குவாலிஃபிகேஷனை கொடுக்கும், மெச்சூரிட்டியை கொடுக்கும். வஸ்து சித்தி விசாரேன நகிஞ்சித் கர்ம கோட்டிபிஹி, எவ்வளோ கர்மா எவ்வளோதான் கோட்டி கோட்டி ஜென்மா நான் பண்ணினாலும் ஞானம் மட்டும் எனக்கு கர்மத்தினால மட்டுமே ஏற்படாது. எதனால ஏற்படும்? வஸ்து சித்தி விசாரேன. வஸ்துங்கிற விஷயம் இங்கே என்னது? ஆத்மாவை குறிக்கிறது, ஆத்ம ஞானத்தை குறிக்கிறது, மோக்ஷத்தை குறிக்கிறது, பிரம்மத்தை குறிக்கிறது, பிரம்ம ஞானம். வஸ்துன்னு சொன்னோம் அப்படின்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய பொருள் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை சொல்லுவோம். இங்கே வஸ்துங்கிறத வந்து எது நானாக இருந்து எது நானாக இருக்கின்றேனோ, அதை நான் தெரியாமல் தேடின் இருக்கேனோ அந்த வஸ்து. நான் தெரிஞ்சுட்டா தேட வேண்டிய அவசியம் இல்லை, யோசிச்சு பாருங்க. அப்போது அந்த வஸ்து சித்தி விசாரேன, ஆத்ம விசாரத்தினால மட்டுமே தான் ஆத்ம ஜானம். புரியுறது இல்லையா? ஆத்ம விசாரத்தினால ஆத்ம ஜானம், ஆத்ம விசாரத்துக்கு உனக்கு குவாலிஃபிகேஷன் தேவை. ஐ எம் அ டாக்டர். ஓ டாக்டர், நீங்க பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டேல, இப்படி சிரிப்போம் நம்ம, கரெக்டா? டாக்டர் அப்படின்னா என்ன இம்ப்ளைடு? பிளஸ் டூவில் குவாலிஃபை ஆகி அப்புறம் மாஸ்டர்ஸ்லையும் குவாலிஃபை ஆகி அப்புறம் டாக்டர் ஆயிருக்கார், கரெக்டா? அதனால ஆத்ம ஞானத்துக்கு டைரக்ட் சாதனம் ஆத்ம விசாரம், சிரவணம் மனநம் நிதித்தியாசம். அந்த ஆத்ம விசாரத்துக்கு என்ன தகுதி வேணுமோ அதை தான் யோகாரூடத்துவம்னு பார்த்தோம், அதை தான் சந்நியாசம் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு அந்த தகுதி வரத்துக்கு சித்த சுத்தி, மென்டல் மெச்சூரிட்டி அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது என்ன ஸ்லோகம்? சம்யக் விசாரத சித்தா ரஜ்ஜு தத்வாவதாரணா ப்ராந்த்யோதித மஹாசர்ப பயதுக்க விநாஷினி. பியூட்டிஃபுல். நீங்கள் ஆச்சாரியரே ரொம்ப சொல்கிறீங்களே, இவ்வளோ விஷயம் இருக்கே, என்ன பஜனை இருக்கு, பாராயணம் இருக்கு, பூஜை இருக்கு, லக்ஷார்ச்சனை இருக்கு, யஜ்யம் இருக்கு, யாகம் இருக்கு, வெறும்னா ஞானாத்தியேவ மோட்சம், ஞான விசார ஏவ ஞான பிராப்திகி, ஞானம் ஞானம் அதை மட்டுமே சொல்றீங்களே, ஆர் யூ நாட் அ ஃபெனட்டிக்? அந்த கேள்வி புரியுறது இல்லையா? அது எப்படி ஞானம் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சில பேர் கேட்பா.
அதை கேட்காத மாதிரி கேட்டு அதுக்கு அவரே பதில் சொல்றார். ஒரு உதாரணம் ரொம்ப அழகா சொல்றார். ரஜ்ஜு தத்துவ அவதாரணா பிராந்தியா. இங்க வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பந்தல் ரெகுலரா இருக்கும்ல வெளியில, அதுல வந்து ஒரே ஒரு லைட் தான் இருக்கும். பக்கத்துல பூக்கடையெல்லாம் இருக்கு, அப்சர்வ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த பூவில் என்ன பண்ணுவா, சில மாலையெல்லாம் காஞ்சி போய்டும், அப்படி போட்டுட்டு போயிடுவா. நம்ம கொஞ்சம் 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு போஸ்ட் டின்னர் வாக்கிங் வரோன்னு வச்சுக்கோங்க. இருட்டாக இருக்கும், இங்கே கொஞ்சம் லைட்டும் இருக்கும். ஸோ தெர் இஸ் அ பார்ஷியல் லைட். அந்த பார்ஷியல் லைட்டில் அந்த மாலையை தூரத்துலேருந்து பார்க்குறோம் நம்ம. என்ன நம்ம வேறு நிறையா புக்கெல்லாம் படிச்சிருக்கோம், என்ன இந்த பாம்பை பற்றிலாம் நிறையா படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு அந்த மாலையை பார்க்கும்போது, ஓ பாம்பா தெரியறதுக்கான சான்ஸ் இருக்கு. தெரியறது பாம்பா தெரியறது கரெக்டா? இப்போ ஃபுல் லைட்டு போட்டிருந்தான்னா நமக்கு அது பாம்பா தெரியாது, கரெக்ட்? ஏன்? மாலை கயிறுன்னு தெரிஞ்சிடும், கரெக்ட்? லைட்டே இல்லைன்னா ரொம்ப நிம்மதி, அது மேல மீச்சிண்டே கூட நடந்து போயிடுவோம் நம்ம, கரெக்டா? அப்போ ஒண்ணு ஃபுல்லா லைட் இருந்ததுன்னா கம்பேர் டு ஞானம் ப்ராப்ளம் இல்லை, இல்ல ஃபுல் டார்க்னஸ் கம்பேர் டு அஜ்ஞானம் ப்ராப்ளமே இல்லை. ஒரு மாதிரி பார்ஷியலா தெரிஞ்சு என்ன இதுவா இருக்குமோ அப்படின்னு ஒரு பிராந்தி ஏற்படுற அளவுக்கு அங்க லைட் இருக்கிறதுனால, அல்லது பார்ஷியலா நாலேஜ் இருக்கிறதுனால என்ன ஆகிறது, அதை பார்த்த உடனே வாவ் சூப்பர் எப்படிடா இருக்க வாடா அப்படின்னு எடுத்துப்போம் கையில. உம்மா நாளைக்கெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் பயம் ஏற்படுறது இல்ல, கரெக்ட்? அப்புறம் அடுத்த நாள் வரத்துக்கு உதறும் பதறும், ஃபர்தரா துக்கம் ஏற்படும், கரெக்டா? சரி, இப்ப நான் சங்கரர் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆச்சாரியார் கேள்வி கேட்கிறேன். இப்ப அந்த பாம்புடைய பயம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள வந்து, இல்ல கோவில் வாசல்ல 18 தேங்காய் உடைச்சு யஜ்யம் யாகம் பூஜை எல்லாம் பண்ணினா பாம்போட பயம் போகுமா? நீங்க தான் சொல்லணும், போகுமா போகாதா? போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. சரி, கைலாஷ் யாத்திரா போயிட்டு வரேன், சார்தாம் போயிட்டு வரேன், போனா போயிட்டு வந்தா பாம்பு பயம் போயிடுமா? போகாது. அப்ப என்ன சொல்யூஷன்? அது நிஜமாவே பாம்பா இருந்ததுன்னா அதுவே போயிடும், பிரச்சனை இல்லை. அது பாம்பும் இல்லை, ஆனா பாம்பு மாதிரியும் இருக்கு. நான் அதை பாம்புன்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்ப என்னுடைய ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன்? ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன், அது கயிறு தான்னு தெரிஞ்சுக்கிறது தான் சொல்யூஷன், கரெக்ட்? இல்ல அது மாலை தான்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரே சொல்யூஷன், அது ஒண்ணுதான் என்னுடைய பயத்தையும் நீக்கும், கரெக்ட்? அதனால உன்னுடைய சம்சாரத்துக்கு, உன்னுடைய துக்க பய சோகத்துக்கு என்ன சொல்யூஷன்? உன்னுடைய ஞானம் ஏவ சொல்யூஷன், உன்னுடைய ஞானம் தான் உனக்கான சொல்யூஷன். அதுக்கு நீ கிளாஸ்க்கு வந்தானோ படிச்சானோ கேட்டானோ, அதுதான் இங்க சொல்ற. ரஜ்ஜு தத்துவாவ தாரணா. அப்போ ரஜ்ஜுங்கிறது வந்து கயிறை குறிக்கிறது, சாமானிய ஞான பூர்வக விசேஷ ஞான அபாவா. ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியறது, எக்ஸாக்டா என்னன்னு தெரியாம பார்ஷியல் நாலேஜில் அந்த அஜ்ஞானத்தினால பாம்புங்கிற கன்க்ளூஷன் ஆகி அதுலேருந்து பயம் துக்கம் ஏற்படுறது. அப்போ ரஜ்ஜு சர்ப்பாவதாரணா. அப்போ கயறுங்கிற கிளியர் நாலேஜ்னால மட்டும்தான் பாம்போட பயம் நீங்கும், புரியுறது இல்லையா? அதனால மகா சர்ப்ப பயம், இது என்ன மகா சர்ப்பம் எதுக்கு சொல்றார்? ஜென்மாந்திரமா வரக்கூடிய இந்த சம்சாரம் மகா சர்ப்பத்துக்கு சமா. ஐ ஆம் த லிமிட்டட், ஐ ஆம் த பாடி, ஐ ஆம் த மைண்ட் வச்சிருக்கல, இது நோஷன் தான். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு சம்பி விசார சித்தா, நன்னா கொஞ்சம் தூரத்துல இந்த எக்ஸ்ட்ரா டார்ச் லைட் போட்டு லைட் அடிச்சு
ஒரு கல்லு வேணா தூக்கி போட்டு என்ன ஆகிறது பாரு, மாலை தான் கயிறு தான். எப்படி நீ அதை பண்றியோ பிசிக்கலா, இந்த சாஸ்திர குரு வாக்கியத்துல நீ விசாரம் பண்ணி உண்மையா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உனக்கு உன்னுடைய சுக துக்கத்திலேருந்து பர்மனன்ட் ரெமெடி. என்னை பத்தின அஜ்ஞானம் நீங்கிறதுனால மட்டுமே, சாஸ்திரத்துடைய லைட்டுனால அந்த ஞானத்தினால என்னை பத்தின அஜ்ஞானம் நீங்கி என்னை பத்தின ராங் கன்க்ளூஷன்ஸ் நோஷன்ஸும் நீங்கும். கரெக்ட். நான் யாருன்னு எனக்கு முழுசா தெரியல, அதனால நான் சோ என்ன சொன்ன தப்பா கன்க்ளூட் வேற பண்ணியிருக்கேன். அப்போ இது ரெண்டுத்துக்கான ரீசன் என்னை பத்தின கோர் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் நீங்கிறதுனால நான் யாருன்னு தெரிஞ்சிடும், நான் யாருன்னு கன்க்ளூட் தப்பா பண்ணி வச்சிருக்கேனோ அந்த தப்பான அத்தியாசமும் நீங்கி விடுகிறது அப்படின்னு இந்த பன்னெண்டாவது ஸ்லோகம் தானே பார்த்தோம் இப்போ. எஸ், பன்னெண்டாவது ஸ்லோகத்தோட இந்த டாப்பிக்கை முடிக்காம என்ன சொல்றேன்னா, அடுத்த ஸ்லோகத்திலையும் 15th ஸ்லோகத்திலையும் ஞானா தேவ மோக்ஷம், ஞானத்துக்கு எது ஞான சாதனம், அதற்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்தராக கொண்டு போய் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறாருன்னா, ஞானத்தினால தான் மோக்ஷம்னு நிரூபணம் பண்ணிட்டார். கரெக்ட். ஞான சாதனம் என்னன்னு சொல்லிட்டார், அதுக்கு என்ன தகுதி வேணுங்கிறது வந்து 16th ஸ்லோகத்திலேருந்து டீட்டெயிலாக சாதன சதுஷ்டயம் என்னவோ அதை சொல்லி, திரும்பி ஞானத்தை பற்றி சொல்லி, திரும்பி ஞான சாதனத்தை பற்றி சொல்லி, திரும்பி ஞான பலனை பற்றி சொல்லி, அதுக்கு என்னெல்லாம் ஆப்ஸ்டக்கல்னு சொல்லி, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழகாக டீப்பாக உள்ளே போகிறேன். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.